Hello everyone, Assalamualaikum. Welcome to Gaza's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பால்கோவா எப்படி செய்யிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். பால்கோவா செய்யிறதுக்கு ஒரு நான் ஸ்டிக் pan எடுத்துக்கிடுங்க. நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் அடிகனமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் 1 லிட்டர் பாலை நல்லா திக்கான பாலை பேனில் ஊற்றுறேன். பாலில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. பால் நல்லா திக்கான பாலாக இருந்தால் பால்கோவா ரொம்ப டேஸ்டாக வரும். இப்போ நாம் பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா போக போக நீங்கள் ஃப்ளேமை மீடியமாக ஆக்கிடணும், இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் திக்காக ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உங்கள் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நான்ஸ்டிக் பண்ணுங்கிறதுனால அந்தளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் சைடை இந்த மாதிரி ஓரத்தை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே பால் திக்காயிடுச்சு. இந்த டைமில் அதிகமாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவு திக்கான ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை விட கூடவோ குறையவோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். சுகரை ஆட் பண்ணதுமே மறுபடியும் தண்ணி விட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், சுகர் ஆட் பண்ணனால தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் தண்ணி ஆகுது. இப்போவுமே நீங்கள் சிம்மில் வச்சே இந்த மாதிரி கிண்டி விடணும். இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட எப்படியும் பால்கோவா ரெடியாக 1 to 1.5 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் திரண்டு வர டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பர்பான டேஸ்டியான பால்கோவா ரொம்ப குறைவான பொருளை வச்சு நாம் ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஈத் பிறநாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்தோட முடியுது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.